இது உதயநிதி படமா வடிவேலு படமா? வடிவேலு படமா மாரி செல்வராஜ் படமா? குழந்தைய நினைச்சு வளர்க்கணுன்ற மாதிரியான ஒரு கடைசி 10 நிமிஷம் சீனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தை போட்டு இழுத்து கொண்டு வர்றாரு. ஒரு படத்தை மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா அது சுமாரான படமா இருந்தா கூட தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரும், பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் ஆயிடும். வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாக்ஸ் ஆஃபீஸ்னா ராமானுஜம் தான் நினைவுக்கு வர்றாரு. இந்த வார படங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வார படம்னு நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா போர்த்தொழில், அப்புறம் வந்து டக்கர், சித்தார்த்துக்கு வந்து அருவம்னு ஒரு படத்தில் தமிழில் நடித்தார். 4-5 வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி அவருக்கு தமிழில் வர போகிறான் டக்கர். சித்தார்த்துக்கு அந்த படம் தமிழில் ஒரு பெரிய பிரேக் கொடுக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவங்க எதிர்பார்த்த பிரேக்கை கொடுக்கல. அந்த படத்துக்கான வெற்றி விழாவை வந்து மயிலாடுதுறையில் அந்த படம் டைரக்டர் பிறந்த ஊரில் மட்டும்தான் கொண்டாடினாங்க. தமிழ்நாடு பூரா இல்லை, உலகம் முழுவதும். அது ரொம்ப நாளாகிட்டோம் எடுத்து அந்த படம். ஆமாம், அருவம்னு ஒரு படத்தில் தான் சித்தார்த்து கடைசியாக நடிச்சு. அதில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சிருப்பார். அதில் என்னென்னா ஒரு இன்டர்வல் வரைக்கும் உயிரோடு இருப்பார். இன்டர்வலுக்கு பின்னாடியே ஒரு கொன்றுவாங்க, அப்புறம் ஆவியாக வந்து வழி வாங்குவார். ஸோ அதுக்கு பின்னாடி அவருக்கு தமிழில் படமே கிடையாது. ஆனால் மீடியா சோசியல் மீடியாவில் அவர் ஆக்டிவாக இருந்தார். படங்கள் இல்லை, இந்த படத்தை அவர் ரொம்ப எதிர்பார்த்தாருன்னு. தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஹீரோ, தமிழில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவர் எதிர்பார்த்த மாதிரி படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிக்கலாம். ஏன்னா சித்தார்த்துங்கிறது வந்து இன்றைக்கி நேஷனல் வைடாக அறிமுகமான ஒரு ஹீரோ. நடித்த படம் முதல் நாள் 2.5 கோடி ரூபா தான் வசூல் பண்ணுச்சு உலகம் பூரா. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹீரோக்களுடைய வசூலோடு கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு செங்கல்பட்டு அல்லது கோயம்புத்தூரில் 1 நாள் வசூல். காரணம் வந்து அவர் லைம்லைட்டில் இல்லை, இல்லை இப்போ ஃபீல்டில் ரொம்ப ஏப்புங்கிறத விட நீ ஏதாவது இன்றைக்கி ஆடியன்ஸுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கு. அவங்களுடைய உணர்வுகளோடு இல்லை அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையோட கனெக்ட் ஆகிற மாதிரியான படமாக இருந்தால் ஆடியன்ஸ் உள்ளே வர்றாங்க. இவ்வளோ உள்ளே வரலைனால படத்தை பற்றி விசாரிச்சுட்டு அடுத்து உள்ளே வர்றாங்க. அப்படி ஒரு படம் தான் போர்த்தொழில். போர்த்தொழில் ஒரு க்ரைம் சப்ஜெக்ட், நல்ல க்ரைம். அது அதை பற்றி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அந்த படத்தில் என்னன்னாக்கா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதை கரெக்டாக பண்ணாங்க. அந்த பட தயாரிப்பினரோடுமா இருக்கட்டும், படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் வெளியிட்ட சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியாக இருக்குது. ஒரு படத்தை மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா அது சுமாரான படமாக இருந்தால் கூட தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரும், பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆயிடும். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் போர்த்தொழில். ஏன்னா இங்கே வந்து ஒரு படத்தோட கிளைமாக்ஸ் இல்லையா, அதில் என்ன கேரக்டருங்கிறதே கூட விமர்சனத்தை தயவு செஞ்சு எழுதிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க படம் பார்த்ததுக்கு பின்னாடி அந்த ப்ரெஷ் ஷோவில். இவங்க படம் ரிலீஸுக்கு 3 நாளைக்கு முன்னுக்கு போடுறாங்க. ஸோ கண்டென்ட்டில் கான்ஃபிடண்ட்டு அவங்களுக்கு, இந்த படம் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் 3 நாளைக்கு முன்னுக்கு படம் போடுறாங்க. படம் அதுக்குரிய கண்டென்ட்டாக இருந்துச்சு. மீடியா சோசியல் மீடியா எல்லாமே அந்த படத்தை தங்களோட தோளில் தூக்க ஆரம்பித்தது. படம் போய் ரீச் ஆச்சு. ஓப்பனிங் ஷோவில் அந்த படம் வந்து டக்கரை விட ரொம்ப மோசமான வசூல் தான். டக்கர் வந்து ஓப்பனிங் ஷோவில் வந்து 100 பேர் படம் பார்க்குறாங்க. போர்த்தொழில் 30 பேர் படம் பார்க்குறான். மேட்னி ஷோவில் 100 பேர் போர்த்தொழில், 30 பேர் டக்கர். மாறிட்டு தலையெல்லாம் மாறுது. முத நாள் 20,000 ரூபா மொத்த வசூல் ஒரு தியேட்டரில். அதுவே மறுநாள் சனிக்கிழமை 80,000 ரூபா ஆகுது மொத்த வசூல். ஞாயிற்றுக்கிழமை அது 2 லட்சம் ரூபா ஆகுது. ஸோ இந்த முதல் வார முடிவில் கிட்டத்தட்ட அந்த படம் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு வியாபார முக்கியத்துவமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய கிங்கும் அந்த படத்தில் யாரும் இல்லை. இல்லை, குட் நைட்டுக்கு பிறகு அந்த படம் தான் பேசப்படுது இப்போ தமிழில். குட் நைட்டுக்கு பிறகு அதான் சரத்து பையன் 2 பேர் தான் அந்த படத்தில் இருக்கிறத. மொத்தத்திலே ஒரு 8 கேரக்டருள்ள தான் படம் ட்ராவல் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி ரூபாய முதல் வார முடிவில் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கொட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட்டு 9 கோடி ரூபா. ஸோ முதல் வாரத்திலே அந்த படம் 4-5 கோடி ரூபா ஷேர் வருங்கிறது தான் அந்த படத்தினுடைய நிலவரம். இப்போ எறும்புன்னு ஒரு படம், குழந்தை நம்மளுடைய சைல்டுஹுட் மெமரிஸை வந்து பார்க்குற மாதிரி எறும்புன்னு ஒரு படம், அந்த படம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரி, எறும்புங்கிறது அதாவது ஆவணப்படமாக எடுத்தால் ஆவணப்படமாக எடுத்துடணும். சர்வதேச விழாக்களுக்கான படமாக எடுத்தால் அதை எடுத்துடணும். அந்த படத்தில் எறும்பு படத்தில் வந்து கந்துவட்டி குடும்பம்,
கண்டு வெட்டிக்கு ஒரு திட்டம் வாங்கிடுறாரு. கதையின் நாயகன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு அவர் போராடுறாரு. இந்த போராட்டத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன? இதுதான் படத்தோட கதையை போட்டு செவ்வாய் இழுத்து கொண்டு வந்த கடைசியில் கிளைமாக்ஸில் ஒரு, அதாவது அவங்க அம்மா இறந்துடுறாங்க, அதுக்கடுத்து அவங்க அம்மா சித்தி ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறாரு சார்லே, மூத்ததாரத்துக்கு ரெண்டு பிள்ளைங்க, மற்ற மனப்பான்மையோடு அந்த அம்மா இருக்குது. அந்த மனசு இலகின மாதிரியும் இதை நம்ம குழந்தையன்னு நினச்சி வளர்க்கணுன்ற மாதிரியான ஒரு கடைசி 10 நிமிஷம் சீனுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்தை போட்டு இழுத்து கொண்டு வர்றாரு. இதில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? செல்லுலாய்டுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்க சமூகத்துக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கணும், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை கொடுக்கணும். நீங்கள் எல்லாமே அதாவது ஒரு 1980-90களில் மலையாள சினிமாவில் வந்து துன்பியல் முடிவுகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்றைக்கி சந்தோஷமாக நினைக்கிறான் மலையாளத்தில். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 1980 மலையாள பிரிவுச்சு அந்த பேட்டர்னுக்கு இங்கே வந்துட்டுருக்குறீங்க. அது வந்து தேட்டருக்குரிய படம் இல்லை, சர்வதேச அளவில் விருதுகளுக்கான படம். இப்போ அமீர் வந்து உயிர் தமிழுக்குன்னு ஒரு படத்தில் வர்றாரு, நடிச்சு வர்றாரு. அவர் இயக்கிறதே நிறுத்தினது மாதிரி தெரியுது. அவர் இயக்கத்தில் எதுவும் படங்கள் வருதா? அதாவது இயக்குனர் அமீர் வந்து படமே இல்லாமல் சும்மா வீட்டில் இருந்தப்போ அவரை வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு ஆதம்பாவ ஆரம்பித்த படம் தான் அது. அந்த படத்துக்கு வேறு வேறு தலைப்புகள் வச்சு மாற்றி மாற்றி கடைசியில் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டு தமிழ் தமிழினா மொழி, அதுக்கு தகுந்த மாதிரி உயிர் தமிழுக்குன்னு அந்த படத்தை டைட்டிலாக மாற்றி. படம் முடிஞ்சு 2.5 வருஷத்துக்கு மேலாச்சு. படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் அவளுக்கு வந்து தொடர்ச்சியாக ரெட் ஜெயண்டருடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில், அவங்க தான் படத்தை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நிறைய படங்கள் தேட்டர் கிடைக்கிறதுல பிரச்சனை. இதையெல்லாம் கடந்து இப்போ பக்ரீத் பண்டிகை, இயக்குனர் தயாரிப்பாளர் முஸ்லீமும் நடிகர் முஸ்லீமும் படத்தை வெளியிட போகிறது, சுரேஷ் காமாட்சி மாநாடு படத்தை ரிலீஸ் பண்ணவர், அவருக்கு இந்த ஆலம்பவம் மேலேயும் அமீர் மேலேயும் ஒரு சாஃப்ட் காரணம். ஒரு நல்ல படிப்பாளிகள், ஒரு நல்ல தயாரிப்பாளர், ரைட்டு டூ ஆர் டே என்ன நடக்குது பார்த்துரும் அப்படின்ட்டு. யாரோட மோதுறாங்கன்னா உதயநிதி படத்தோட மோதுறோம். மாமன்னன் உதயநிதி படம் என்பதை கடந்து அது மாரி செல்வராஜோட படம், அது மேற்கு மாவட்ட அரசியலில் பேசுது. இதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பூர்சு அரசியல், மொழி அரசியல், இதையெல்லாம் கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி செம்ம நையாண்டியான படம், பேசக்கூடிய படம், ரெண்டுமே அரசியல் படம், வேறு வேறு வகையான படம், வேறு வேறு ஜானர். அதனால் இது மீடியாக்கள் எல்லாம் செய்தி வந்துட்டு அமீரோட மோதும் உதயநிதி, உதயநிதியோட மோதும் அமீர், இப்படியெல்லாம் செய்திகள். இது வந்து சுவரசியத்துக்காக இருக்கலாம், பட் 1100 தேட்டர் இருக்குது. உதயநிதி படம் அதிகபட்சம் போனால் ஒரு 400 ஸ்க்ரீன் போடுவாங்க, பாக்கி 200 ஸ்க்ரீன் சும்மா தான் இருக்க போகுது. அதெல்லாம் அமீரோட படம் ஒரு 150 இல்லை 200. ஸோ ஒவ்வொரு வகை ரெண்டுமே வேறு வேறு ஜானருங்கிறதுனால அந்த இது டேஸ்ட் உள்ள ஆடியன்ஸ். இது கட்சிக்காரங்க, மாரி செல்வராஜனுடைய ரசிகர்கள். ரெண்டாவதுல இன்னொரு பெரிய ப்ளஸ்னால் வடிவேலு. நீண்ட நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு காமெடியனாகவே பார்த்து பழகிட்டோம், ஆனால் அவர் நடித்த முதல் படத்துலேயே ஒரு பாட்டு பாடியிருப்பார். வடிவேலு இன்றைக்கி மியூசிக் இல்லாமல் மேடைகளில் பாட்டு பாடினார்னா நீங்கள் ரசித்து கேட்கலாம். அப்படிப்பட்ட அந்த குரலுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி. மலையில் தீ பிடிக்குது ராசான்னு அப்படியே பாடுறாரு, அப்படியே இறக்கம் அப்படியே கிறங்க வைக்கிறார். அதாவது அந்த வடிவேலுனுடைய நையாண்டி குரலை கடந்து அந்த பாடலுக்கான ஈர்ப்புங்கிறது வடிவேல்கிட்ட இருக்கு. அந்த பன்முகத்தன்மையை இந்த படத்தில் மாரி செல்வராஜ் அவர் பார்த்து ரசித்த ஒரு கலைஞன். இல்லை வடிவேலுக்கே ஒரு புதிய ஒரு பாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம் மாமன்னன். ஏன்னா தமிழ் சினிமாவில் நீ அந்த வில்லன் கேரக்டருக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. அதாவது நீங்கள் முகத்திலேயே ஒரு டெரரை காமிக்கிறதுனா வடிவேல் நல்லா காமிக்க முடியும். இப்போ இந்த செந்தாமரையெல்லாம் இருந்தாங்களா அந்த காலத்தில், செந்தாமரை. ஆமாம், நீங்கள் நாகேஷை வந்து ஒரு டெரர் வில்லனை காட்டினார் கமல்ஹாசன், தேங்காய் சீனிவாசனை காட்டியிருக்காங்க. நீங்கள் வில்லனாகவே இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு கேரக்டர் உமாபதி, ஆனந்த் தியேட்டர் அதிபர். ஆமாம், அவர் ஆனந்த் தியேட்டர் ஓனர் உமாபதி, அது வந்து அக்னி நட்சத்திரத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட் கார்னர்லேயே பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் ஸ்க்ரீனில் வந்து ஒரு வில்லன் கேரக்டராக வரும்பொழுது ஆஹா நம்ம உன்னை மிஸ் பண்ணிட்டவன் அப்படின்ற ஒரு மனோநிலை மற்ற டெக்னீஷியனுக்கு வரும். அது மாரி செல்வராஜ் வந்து அவர் கதைக்களத்துக்காக அவரை மாற்றிருக்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத வடிவேல், அவர் ரசித்த வடிவேலை தூக்கி போட்டு நீங்கள் ரசிக்கிறதுக்குன்னா அவர் வடிவேலை தரேன்னு சொல்லியிருக்காரு. இது உதயநிதி படமா வடிவேலு படமா?
வடிவேலு படமா மாரி செல்வராஜ் படமா? ஸோ ஒரு மும்முனை அங்கீகாரத்தோடு தான் உதயநிதி, கட்சிக்காரங்களுடைய சப்போர்ட்டு, வடிவேலுடைய ரசிகர்கள், அது ஒரு தனி ட்ராக்கு, ஏஆர் ரகுமான் இட்ட மாரி செல்வராஜுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் வருது. பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி நேற்று ரிலீஸ் ஆன படமும் அது பட்டை கிளப்பி வேற ஒரு மாதிரியான லெவலில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த மாமன்னன் படம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புங்கிறது மட்டுமில்ல, நம்ம பார்க்காத ஒரு வடிவளவு பார்க்க போகிறோம். இப்போ எதிர்வரும் நாட்களில் நம்ம எதிர்பார்க்குற பெரிய படங்கள் என்ன ரெடி ஆகிட்டு இருக்கு? இந்தியன் டூ மாதிரி, ஜெயிலர், இந்த லியோ ஜோன் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 16ஆம் தேதி வர்றது ஆதி புருஷ். அது தெலுங்கு படமா இந்தி படமாங்கிறத கன்ஃபியூஷன்லேயே ஓடிட்டுருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல பதிய வேண்டியது என்னென்னா, ஒரு படத்தை தணிக்கை துறையிலேருந்து பார்த்துட்டாங்கன்னா அது படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதோட முடிஞ்சிடும். அந்த படத்தை பற்றி பொது வெளியில் பேசுவது என்பது வரம்புக்கு வரம்பு மாட்டாங்க, பேசக்கூடாது, பேச மாட்டாங்க, பேசக்கூடாது, அதுதான் சென்சார் போர்டு. ஆனால் நீண்ட காலமாக இந்த தமிழ் படங்கள் வந்து வெளிநாடுகளில் திரையிடுறதுக்காக இங்கிலாந்தில் சென்சார் வாங்குகிறாங்க, யூகே கனடா இதுக்கெல்லாம். அங்கே ஒரு சென்சார் போர்டு மெம்பர் அதில் வந்து அவர் ஃப்ரீலான்ஸ்னு நினைக்கிறேன், அவரை பற்றி அவ்வளோ முழுமையான டீட்டெயில் கிடைக்கல. உமர்னு ஒருத்தர் வந்து இப்போ ஆதி புருஷ் பற்றி அது உட்காரவே முடியலைன்னு கமெண்ட் அடித்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. அந்த ட்விட்டர் செய்தியை நம்ம ஊடகங்கள் ஆதி புருஷ் உட்காரவே முடியலாம் படம் குப்பி ஆம்பிட்டுங்க செய்தி எழுது, அவர் பேசியது அந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு சரியா தப்பா நமக்கு தெரியல, என்ன அது முழுமையான ஓரங்களுக்கு போனது தான் தெரியும். இது சம்பந்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர்கள், முன்னணி கலைஞர்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற முயற்சியில் இப்போ கடந்த ஒரு 3 நாளாக அதுக்கான பேச்சுவார்த்தையில் ஓடிட்டுருக்கு. இனிமேல் உலகத்தில் எங்கே சென்சார் நடந்தாலும் சரி அது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்ற ஒரு வரம்பை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் இந்திய திரைப்பட கூட்டமைப்பு ஈடுபட்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு தகவல் நான் சொல்லிடுறேன், ஜூலை 18 முன்னாடி இப்போ 2018 படம் வந்து கேரளாவில் படம் ரிலீஸ் ஆச்சு, 31 நாளில் அந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் ஆல்ரெடி போட்டுத்தான் சோனி லீவ் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு பணம் கொடுத்துச்சு. அன்னைக்கு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு எந்த தயாரிப்பாளரும் தயாராக இல்லை. அந்த அக்ரிமெண்ட் ஆனர் பண்ணுறதுக்காக ஒரு 180 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கும்பொழுது ஓடிடியில் வருது. அப்போ தேட்டர் ஓனர்லாம் கூப்பிட்டு சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரம் கொடுத்தீங்கன்னா 200 கோடி, மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறேன், என்னை நம்பி பணம் போட்டோம் உனக்குன்னு அந்த தயாரிப்பாளன் டைரக்டர் சோனி லீவில் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னாடி அந்த படம் 200 கோடி ரூபாயை கடந்து மலையாள சினிமாவில் ரெக்கார்ட் பிரேக் ஆகிடுச்சு. 31 நாளில் ஓடிடியில் போட்டுக்கலாமுங்கிறது இப்போ இருக்கிற நாம்ஸ். மலையாள திரைப்பட தயாரிப்பை இது திரையரங்க உரிமையாளர் என்ன சொல்கிறாங்கனாக்கா 51 நாள் கழிச்சு தான் ஓடிடியில் படம் வரணும்னு சொல்கிறான். இதுக்காக போன சனி ஞாயிறு கேரளாவில் தேட்டரை மூடிட்டாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதே மாதிரியான ஒரு முடிவை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதம் கடைசியில் உதயநிதியோட படம், அடுத்த மாதம் ஜூலையில் வந்து சிவகார்த்திகேயனுடைய மாவீரன். இந்த படம் 2 ரிலீஸுக்கு முடிஞ்ச பின்னாடி ஜூலை 18ஆம் தேதிக்கு பின்னாடி காலவரையற்ற வேலை நிறுத்தம், ஒரு அறிவிப்பு இருக்குது. தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கம் அறிவிப்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அதை அதிகாரபூர்வமாக அவங்க அறிவிக்கலாம், சீக்கிரத்திலே அறிவிக்க போகிறாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.